நாராயண் சாமி பழனிசாமி அவங்க பேச வர்றாங்க அன்மியூட் கொடுத்துறேன் பேசலாம் ஐயா வணக்கம்ங்க நான் என்னோட ஹஸ்பண்ட் சார்பில இப்ப கேட்க போறேன் சரி அவரு வணக்கமா அவர் பேரு டாக்டர் நாராயணசாமிங்க என் பேரு டாக்டர் செல்வி ஐயாவுடைய இதெல்லாம் நிறைய கேட்டிருக்கேங்க முழுசா நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐ அம் வெரி ஹாப்பி இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு 10 மணிக்கு தூங்கிடுறாரு ஒரு 2:30 மணிக்கு எழுந்துட்டாருன்னா திருப்பி தூக்கம் வர்றது இல்ல அப்படிங்கிறாங்க நான் நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே இந்த மாதிரி எதையும் நினைக்க வேண்டாம் எந்த சிந்தனை வந்தாலும் அடுத்த நாள் அது அந்த அந்த நேரத்துக்கு நம்ம எதுவும் பண்ண போறது இல்ல எல்லாத்தையும் ஒத்தி வச்சுட்டு அப்படியே இருந்துருங்க உங்களுக்கு தூக்கம் தன்னால வந்துடும் அப்படின்னு சொல்லி நான் உங்களோட இதைதான் அவருக்கு சொல்லியிருக்கிறேங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நான் இன்னும் மேற்கொண்டு அவருக்கு ஏதாவது உதவ முடியுமா இந்த ஆஸ்பெக்ட்ல ரொம்ப ரெகுலரா இல்லைங்க என்னைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி சொல்றாருங்க ஆனா வந்துட்டா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுறாரு மேற்கொண்டு நான் அவருக்கு என்ன மாதிரி அட்வைஸ் எல்லாம் சொல்லலாங்க ஐயா இல்ல அதாவது இடையில இழம்பும் போது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்கு ஏன்னா அந்த நேரத்துல நமக்கு இப்போ தூக்கம் இடையில எழும்பி வெளியே பாத்ரூம் எதுவும் போயிட்டு வந்துட்டோம்னாலே நம்ம ஏதோ ஒரு வகையில ஆக்டிவேட் ஆயிடுறோம் முதல்ல நம்ம படுக்கும் போது நல்லா தூங்கிருப்போம் அதுலயே நமக்கு போதுமான அளவுல ரெஸ்ட் எல்லாம் கிடைச்சி நம்ம ஏற்கனவே பாடி வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா மாறிடுது அப்புறம் நம்ம இடையில எழும்புறதுனால இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா ஆகிறதுனால அந்த எனர்ஜி எல்லாமே சப்சைட் ஆகி ஒரு தூக்க நிலைக்கு போகணுங்கிறது சிலவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுறதுக்கு தான் இருக்கு பட் எதுவா இருந்தாலும் வந்து தூக்கம் வரலையேங்கிற ஒரு எண்ணம் மட்டும் வரக்கூடாது நம்ம வந்து தூங்குறதான் கரெக்டு தூங்காம இருக்கிறது தப்புன்னுட்டு ஒரு எண்ணம் இருந்தா அது திருப்பி திருப்பி தூங்கலையே தூங்கலையேங்கிற மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வரும் தூக்கம் வந்தாலும் ஓகே வரலனாலும் ஓகேங்கிற மாதிரி விட்டுட்டோம்னு சொன்னா அது பொதுவா அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்தாலே சீக்கிரம் தூக்கம் வந்துடும் நன்றிங்க ஐயா நெக்ஸ்ட் மனோகரன் ஜே பேச விடுறாங்க அன்மியூட் பண்றேன் மனோகரன் நீங்க பேசலாம் ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இது இந்த நாணப்பட்டறை ராமகிருஷ்ணன் அவருக்கு ஏன் பேர் அந்த பேர் நாணப்பட்டறை அப்படிங்கிறதுல பின்னாடி நான் ஒரு ஹோமியோல கொஞ்சம் ஆர்வலர் அதனால எனக்கு என்னன்னா அவருடைய மனோமய கோஷம் இருக்கீங்களா அது வந்து அதிகமா இருக்கு பஞ்சபூதங்கள்ல வந்து பேலன்ஸ்டா இருக்கும் போது அளவின் முறைன்னு சொல்லுவாரு வேதாத்ரி மகரிஷி ஐயா வந்து எல்லாத்துலயும் ஒரு அளவின் முறை இருக்கணும் எதா இருந்தாலும் சரி உழைப்பாகட்டும் தூக்கமாகட்டும் தூக்கம் இல்லாம இருக்கிறது கூட அளவின் முறை தவறி இருக்கிறது தான் சோ அப்படிங்கும் போது இந்த மனோமய கோஷம் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு தூக்கம் சரியா வராது குறைஞ்ச நேர தூக்கத்திலேயே அவங்க வந்து நல்லா ரிஜினுவேட் ஆயிடுவாங்க அப்படி பார்க்கும்போது அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது பட் ஒரு நார்மல் எனிதிங் நார்மல்ல இருந்து டிவியேட் ஆகுதுன்னு வச்சுங்களேன் அப்போ அதை கொஞ்சம் கவனிக்கணும் நம்மள வந்து மிகினும் குறையினும் நோ செய்யும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அப்படி பார்க்கும்போது அவருடைய மனோமய கோஷம் வந்து அதிகமா இருக்கிறதுனால இது வந்து என்ன சொல்லுவாங்க ஹோமியோபதிக்லா இன்டிஃபரன்ஸ் டு சஃபரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மூளையில நடக்க அது பாடியில நடக்கிறதுக்கு மூளை கம்யூனிகேட் ஆகாம இருந்தா கூட நம்மளுக்கு அந்த களைப்பெல்லாம் தெரியாதுங்கய்யா அப்போ உடம்புங்கிறதுக்கு ஒரு 8 மணி நேரம் தூக்கம் இது அந்த ரெஸ்ட்ங்கிறது அவசியமா இருக்கிற சமயத்துல அது மூளைக்கு தெரியலன்னா கூட இந்த மாதிரி இதாகும் அவர் உட்காந்துட்டு தூங்குறாரு அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்களா அந்த டயத்துல அவர் அறியாம தூங்குறது அது அது உழைப்பு ரொம்ப அதிகமாக தூங்குறது தான் ஸோ அதனால வந்து கொஞ்சம் நம்ம சைடு அது ரொம்ப கரெக்ட்னு எடுத்துக்க கூடாதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் அப்போ அந்த ஒரு இன்டிஃபரன்ஸ் டு மைண்ட் அண்ட் பாடி இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் அது நம்ம அது வந்து நீங்க உடனே வந்து மனதுக்கு வந்துருக்கு மனதே வந்து அகத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க தூக்கம் வந்தா வருது வரலனா போகுது அப்படிங்கறது வந்து ஒரு சரியான விஷயம்தான் ஆனா அது நார்மலா இருக்கிற வரைக்கும் தான் நீங்க சொல்றதெல்லாம் எனிதிங் அப்நார்மல் அப்படிங்கும் போது அகமும் புறமும் சரியா இருக்கிற வரைக்கும் ஓகே தான் இந்த இப்ப நீங்க சொன்னீங்களே இன்னொருத்தவங்களுக்கு ஒன்றைக்கு ஒரு சில நாள் வராத அன்னைக்கு விட்டுட்டு போறது பரவாயில்ல பட் எப்பவுமே தொடர்ந்து ஒரு இதை வந்து அவே ஃப்ரம் த நார்மல் இயற்கை தான் கடவுள் இந்த இயற்கையில இருந்து தனியா இருக்கும் போது நம்ம அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது சரியான விஷயமா இருக்கும் நான் நினைக்கிறேன் இல்ல சிலவங்களுக்கு மனதினுடைய இயக்கங்கள்ல சிலவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்னாலேயோ அல்லது வேற ஏதாவது ஒரு இதனாலேயோ மனதினுடைய செயல்பாடுகள்லயும் சில மாற்றங்கள் ஏற்படுது அப்படி மாற்றங்கள் ஏற்பட்டவங்களுக்கு இது வந்து ஒரு சராசரி மனிதருடைய கணக்கில் எடுக்க முடியாது
அதனால அது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு இது இருக்கு. அதனால சிலவங்களுக்கு இருக்கிற தூக்கமே கொஞ்சம் குறைஞ்ச தூக்கமே கூட போதுங்கிற மாதிரி இருந்தோம்னா அது கூட அது ஓகே தான். பட் ஒரு நார்மலா ஜெனரலா பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் 8 மணி நேரம் தூங்கணுங்கிறது நல்லதுங்கிறது தான். பட் அதையுமே நம்ம வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சு போராடணும்னு சொன்னா அந்த ஒரு 3 மணி நேரம் தூக்கம் கூட வராம போயிடக்கூட வாய்ப்பு வந்துருது. அதனால நம்ம அதையும் சுதந்திரமா விட்டுற வேண்டியதுதான், ஒரு கருத்தா வச்சுக்க வேண்டியதுதான். அதை கொஞ்சம் வருது இப்ப கேக்குது, இப்ப கேக்குதுங்களா?